நிவாரணப் பொருட்கள் வேண்டாம் என கூறி சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு பழங்குடியின மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எம்ஜிஆர் நகரில் காட்டு நாயக்கர் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். கனமழையால் வைகை ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டதை அடுத்து ஆற்று நீருடன் கழிவு நீரும் கலந்து குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் பழங்குடியின மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் நிவாரணப் பொருட்களை வழங்கச் சென்றார். அப்போது அப்பகுதி மக்கள் எம்எல்ஏவிடம் நிவாரணப் பொருட்கள் வேண்டாம் எனவும் சாலை குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட வசதிகளை செய்து தருமாறும் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் நீர் சூடாமல் இருக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நில அளவைகளை சீர் செய்து அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக எம்எல்ஏ உறுதியளித்த பிறகு நிவாரணப் பொருட்களை மக்கள் பெற்றுக்கொண்டனர். இந்த அடிப்படை வசதி 30 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறான். நாங்கள் வீட்டு வரி போடுறோம், கரண்ட் பில்லு வரையும் கட்டுறான், ஓட்டும் போடுறான். என்ன எங்கே இருக்கேன்னு தெரியல. இங்கே போனால் அங்கே எங்களை விரட்டி அடிக்கிறாங்க, நகராட்சிக்கு போனால் விரட்டி அடிக்கிறாங்க, இங்கே காட்டுப்பன்குடி போய் கேட்டால் அங்கேயும் விரட்டி அடிக்கிறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? இந்த மூணு நாளாக தண்ணி வந்து இந்த காலங்கிற தண்ணி அள்ளி குடிக்க, அந்த செம்பில் வேணாலும் அந்த தண்ணி அள்ளி தரேன், குடி பாருங்கள். அந்த மூணு நாளாக பச்சை அப்படியே அந்த தண்ணியை குடிக்குதுங்க. நாங்கள் எங்கே போகிறது?